அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவுத்திரன். 10th ஸ்டாண்டர்ட் நம்பர்ஸ் சீக்வன்ஸ், அதாவது எண்களும் தொடர் வரிசைகளும். எக்ஸசைஸ் நம்பர் 2.4ல சம் 4 பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த இண்டிகேட்டட் டேர்ம்ஸ் ஆஃப் தி சீக்வன்ஸ் ஹூஸ் என்த் டேர்ம்ஸ் ஆர் கிவன் பிலோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீழ்கண்ட தொடர் வரிசையில் ஒவ்வொன்றிலும் என்னாவது உறுப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன, அதில் குறிப்பிடப்பட்டுள்ள உறுப்புகளை காண்கன்னு சொல்கிறாங்க. அது என்ன? ஏ என்னது என்னென்னு கொடுத்துட்டாங்க. அதில் 5n/n+2 கொடுத்துருக்காங்க. இப்போ இதை கொடுத்துட்டு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி இங்கே A6 என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இந்த எண்ணுங்கிற இடத்துல இந்த ஆறு உறுப்பு போட போகிறோம். ஸோ 5n/n+a. ஸோ அப்படின்னா 5 × 6/6+2. ஸோ பெருக்கணுமா 30 × 8 வருமா. ஸோ கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணால் 4 இங்கே வரும், இங்கே 15 வரும். ஸோ 15/4 தான் ஆன்சர். இப்போ 13 போடுவோம். ஓகே, 5n+2. ஸோ 5 × 13/13+2. ஸோ ரெண்டையும் பெருக்கணும்னா நமக்கு 65 வரும். 65 இங்கே வந்து 15 வரும். ஸோ இதனே கேன்சல் பண்ண முடியும் 5. ஸோ அப்படின்னா இங்கே 3 × 5 = 15, இங்கே வந்து 13 × 5. ஏன்னா இங்கே 13 தான் நம்ம பெருக்கிருக்கோம். ஸோ 13/3. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கூடிய ஆன்சரு. இப்போ அதே மாதிரி செகண்ட் கணக்கு பார்ப்போம். an = -, இந்த டேர்ம் மைனஸ் கொடுத்துருக்காங்க, தெளிவாக பாருங்க. மைனஸ் மிட்டிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப தப்பாக போயிடும். ஸோ ப்ராக்கெட்டில் n² ப்ராக்கெட்டுக்கு உள்ளுக்கு வெளியில் வந்துருக்குது. ப்ராக்கெட்டில் n² − 4 சொல்லியிருக்காங்க. ஃபோர்த்து டேர்ம் போட்டிருக்காங்க. ஸோ ஃபோர்த்து டேர்ம் பண்ணும்போது மைனஸ் n² − 4. இப்போ மைனஸ் எடுத்த 4 போட போகிறோம், அந்த எண்ணுக்கு எடுத்த 4 போட போகிறோம். 4² − 4 வந்துச்சுன்னா ஆன்சர் என்ன வரும்? 4² − -16 − 4. அப்படின்னா ஆன்சர் என்ன வரும்னா −12 தான் வரும். ஏன்னா 16ல் 4 போச்சுன்னா 12 வருமா. ஸோ 12 தான் ஆன்சர். ஸோ அதே மாதிரி தான் இதுவும் பண்ண போகிறோம். n² − 4 − 4. ஸோ n² இடத்துல என்ன போட போகிறோம்னா இந்த மைனஸ் இருக்குது, மறந்துடாதீங்க. 11² − 4. ஸோ 11² என்னது? 121 − 4. அந்த மைனஸ் மறந்துடாதீங்க. ஸோ கழித்தோம்னா நமக்கு 114 - வரும். இது ஸோ இதுதான் A11 ஆன்சர். ஸோ புரிஞ்சு வந்தது. அந்த எண்ணுங்கிற இடத்துல நம்ம அந்த கொடுத்துருக்க நம்பரை அப்ளை பண்ணால் ஆட்டோமேட்டிக் ஆன்சர் கிடச்சிரும். கேர்லஸ் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. குறிப்பாக இந்த மாதிரிலாம் மைனஸ் விட்டுறாதீங்க. இந்த மாதிரி கணக்குலலாம் இந்த மைனஸை விட்டுறாதீங்க, மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரவுத்ரன். நன்றி.